ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ ஒரு பேபியை கேர் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ். ஒரு பேபியை கேர் பண்ணுறங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கு நாங்கள் சொல்கிற சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஓபஸ் ஆர்கிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாத்கேர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பாத்கேர் குளிக்க வைக்கிறதுல என்ன இருக்க போகுது? ஆனால் அப்படி இல்லை, அதுலேயும் நிறைய இருக்குது, வாங்க பார்க்கலாம். பேபி ப்ராடக்ட்ஸில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் செபாமெட் ப்ராடக்டில் பிஹெச் லெவல் வந்துட்டு மென்ஷன் ஆகியிருக்குங்க. ஃபார்ம்ஸ் இருக்கவே இருக்காரு. பேபிக்கு டெலிகேட்டான ஸ்கின் இருக்கிறதுனால இந்த சோப் யூஸ் பண்ணுறது ரொம்ப சூட்டபுளாகவும் இருக்கணும். பேபி ஐஸ்க்கு இரிட்டேஷன்ஸ் தரவே தராதுங்க. பேபிக்குன்னு இருக்க ஷாம்பு ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் பேபிக்கு யூஸ் பண்ண முடியுங்க. நம்மளோட ஷாம்பு வந்துட்டு பேபிக்கு யூஸ் பண்ண கூடாது. பேபிக்கு ஸ்காஃப் டெலிகேட்டடாக இருக்குங்க. ஸோ பேபியோட ஹேர் அண்ட் ஸ்காஃப் மைல்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஹேர் ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும், கண்ணுக்கு எரிச்சலும் கொடுக்காதுங்க. பபிள் பாத் பொறுத்த வரைக்கும் 100% சோப் அண்ட் ஆல்கஹால் ஃப்ரீயானது. இது பேபீஸோட ட்ரை ஸ்கின்லிருந்து சாஃப்ட் ஸ்கின்னுக்கு சேஞ்ச் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. பேபீஸை பாத் டப்பில் குளிக்க வைக்கும்போது இந்த பபிள் பாத்தை யூஸ் பண்ணால் பேபீஸ் அந்த பபிள் பாத்து வந்துட்டு இன்ட்ரெஸ்டாக ஜாலியாக குளிப்பாங்க. நம்ம குளிக்க வைக்கும்போது பேபீஸ் வந்துட்டு அழுகவும் மாட்டாங்க. பேபிக்கு மசாஜ் ஆயில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பேபிக்கு மசாஜ் ஆயில் இல்லை அப்படின்னா ஆலிவ் ஆயில் இல்லாட்டி ஆல்மண்ட் ஆயில், இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேபிக்கு ட்ரை ஸ்கின் இருந்தால் கண்டிப்பாக பேபி க்ரீம் யூஸ் பண்ணணும். எதனாலனா இந்த பேபி க்ரீம் வந்து பேபியோட ஸ்கின்னுக்கு வந்துட்டு ட்ரை ஸ்கின் இருக்கிறதுனால அது வந்து பேபியோட ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. பேபி பவுடரில் வந்துட்டு இந்த வகையான பவுடர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது பேபி ஸ்கின் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப ட்ரை ஆகாதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப ரப்பி பண்ண தேவையே இல்லைங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த கொசுபர்த்தி, ஆல் அவுட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம பேபிஸோட ஹெல்த்துக்கு செட்டே ஆகுதுங்க. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த மஸ்கிட்டோ ரிப்லண்ட் பேச்சஸ் அண்ட் ஸ்ப்ரேயை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாமே வந்து கொசு கடியிலேருந்து பேபீஸை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாப்பாக வச்சுக்கும். நம்ம பேபீஸ்க்கு டயப்பர்ஸ் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால ரேஷஸ் வந்துட்டு அதிகமாக வர்றதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குங்க. ஸோ அந்த டைமில் இந்த நாப்பி க்ரீம் வந்துட்டு அந்த ரேஷஸ்லேருந்து க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுங்கள். அண்ட் எந்த விதமான இரிட்டேஷன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணுங்கள். ஃபைனலி நம்ம பேபியோட ஸ்கின்னுக்கு எந்த விதமான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளோட பேபியோட ஸ்கின்னை ப்ரொடெக்டிவாக வச்சுக்கலாங்கிறத இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு டிப்ஸ் கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்மளோட பேபி ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம ஷாப்பை நீங்கள் விசிட் பண்ணலாம். அண்ட் ஷாப் விசிட் பண்ண முடியாதவங்க www.opusrkid.com நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ அண்ட் வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.